அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம் இது உங்கள் தமிழ் பாரதி இந்த வாரம் உங்களுடைய நல்ல வாரமாக தொடக்கத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்ங்கிற அந்த துணியில் இந்த கதையோடு நீங்கள் ஆரம்பிங்க இது வந்து இமய மழையுடைய அடிவாரத்தில் நடந்த ஒரு கதையாக நான் படித்தது ஒரு கமாண்டர் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பதினஞ்சு சோல்ஜர்ஸோடு மலை ஏற ஆரம்பித்தார் இவர் போயிட்டு அந்த மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு டீமை வந்து அவர் கீழே வர சொல்லணும் இப்போ இந்த சோல்ஜர்ஸ் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க கடும் பனிக்காலம் அப்படியே வந்து ஐஸ் குத்துகிற மாதிரி எதுவுமே குத்தாது அதாவது ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அந்த ஐஸ் குத்துறது அப்படியான வழிகளை தாங்கி கொண்டு நமக்காக பார்டரில் வந்து எத்தனையோ வீரர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வீர வணக்கத்தை நம்ம இந்த நேரத்தில் செலுத்திக்கினாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்குது சரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பதிச்சு அந்த ரைஸ் பயங்கர கஷ்டப்பட்டு கஷ்டப்படையுமா சாதாரண தரையில் ஈஸியாக நடந்துடலாம் பீச் தரையில் போய் பாருங்கள் அது கொஞ்சம் கஷ்டம் மண்ணில் பதிஞ்சு பதிஞ்சு போகும் இதை தாண்டி ஐஸில் நடக்கிறது எவ்வளோ கடினமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கான எல்லாம் ஆயத்தமாக இருந்தாலும் கூட அது நடந்து அந்த மேலே ஏறி போகணும் இல்லைங்களா அவ்வளோ உயரத்துக்கு போகணும் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க தண்ணி இல்லை தாகம் அடிக்குது ஒரு டீ சாப்பிட்டா களை பாரலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மனசில் தோணுது போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு வரும்போது இந்த கே கே வருது அந்த கமாண்டருக்கே வருது எப்படியோ ஒரு டீக்கு இன்னும் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெட்டி கடை அங்கே மேலே இருக்குது போகிற வழியில் பார்க்குறாங்க ஒரு பெட்டி கடை இருக்குது ஆனால் அது தாளிட்டுருக்கு தாட்பால் விட்டுருக்கும்போது ஐயோ கடை இருக்குது டீ கடைன்னு போர்டும் இருக்குது ஆனால் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சார் ரொம்ப முடியல சார் கைகளெலாம் ரொம்ப வெறுத்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு கமாண்டர்ஸும் அந்த வந்த சோல்ஜர்ஸும் கமாண்டர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து கடை பூட்டிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஆபத்துக்கு பாவம் இல்லை சார்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம நம்மளே டீ வந்து போட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே சார் அதுக்கான தண்ணிகளாக இருந்ததுன்னா போதுமே நம்ம வந்து வர காஃபி கூட வர டீ கூட சாப்பிட்டு போகலான் மாதிரிலாம் சொல்லிட்டேன் அப்போது கமெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி நடத்துங்க நாங்கள் போய் அந்த கதை அந்த அந்த பூட்டை உடைச்சி கதவை திறந்து உள்ளே போயிட்டு அங்கே வந்து இது இருந்துச்சு கேஸ் இருந்துச்சு அடுப்பு இருந்துச்சு எல்லாமே பாத்திரங்கள் எல்லாமே இருந்துச்சு தண்ணியை ஊற்றி அவங்க டீ தூள் இருந்தது சர்க்கரை இருந்தது எல்லாமே இருக்குது பால் மட்டும் இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டீ போட்டு நல்லா சுட சுட குடித்தாங்க அப்படி ஒரு அமிர்தமாக இருந்துச்சு அந்த டீ சாப்பிட்டாங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க பதினஞ்சு ப்ளஸ் ஒருத்தர் பதினஞ்சு சோல்ஜர்ஸ் இந்த கமாண்டரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தான் செஞ்சது தப்பு பூட்டப்பட்ட கடையை உடைக்க உடைக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சும் கூட உயிரினத்தை காப்பாற்றணும் நம்ம கூட வந்த சோல்ஜர்ஸை தான் அந்த ஆர்டரை கொடுத்தாரு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு உடைச்ச கதவுக்கான சேதாரத்துக்கான காசு டீக்கான காசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து கையில் இருந்ததை எடுத்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா சுகர் இருக்குல்ல அந்த சுகர் பாக்ஸை தூக்கி அதை கீழே வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டார் அதே மாதிரி கடை மூடி வச்சாங்க சும்மா செட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க இங்கேருந்து போய் மூணு மாதம் ஆச்சு மீண்டும் அடுத்த ஒரு டீம் வந்து இவங்களை கிளப்பி மறுபடியும் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கடை திறந்துருக்கு அந்த ஓனர் பெரியவர் ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு அங்கே வந்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா வாங்கி காஃபி கொடுங்க டீ கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க இந்த பதினஞ்சு பேர் ப்ளஸ் ஒருத்தர் பதினாறு பேர் வந்தோன்னா கெஸ்ட்டுகளை யாருமே பார்க்காத அந்த பனி க உயரத்தில் இருக்கிற அந்த தாத்தா இவங்களை பார்த்தனையும் அதை சாப்பிட்றீங்களா இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து எடுத்து கொடுக்குறாரு எல்லாம் சாப்பிட்டாங்க நாங்கள் தான் கதவு உடச்சோன்னு கூட அவங்கக்கிட்ட சொல்ல முடியல தாத்தா கிட்ட பணம் எடுத்துக்கிட்டாராங்கிறது தெரியல இப்படி கேட்டால் நம்ம தான் அந்த தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அப்போ சொன்னார் தாத்தா எங்களுக்கு நீங்கள் தான் தாத்தா கடவுள் இவ்வளோ இப்படி குளிரில் இப்படி ஒரு டீ காஃபி நீங்கள் ஆஃபர் பண்ணீங்களே நீங்கள் தான் எங்கள் கடவுள்னாங்க ஐயா நாங்கள் கடவுள் இல்லை ஐயா கடவுள் இருக்கார் ஐயா எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லா மதத்துக்குமே இருக்கிற ஒரே கடவுள் வந்து கடவுளுங்கிற ஒருத்தர் தான் அவர் இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார் அப்போ கமாண்டர் பார்த்தார் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த தாத்தா சொல்கிறார் சில மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தீவிரவாதிகள்னால என் பேரை வந்து தாக்கப்பட்டான் அதனால் அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவனுக்கு பட்ட பிரச்சனை இல்லை இவனை காப்பாற்றணுன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐயாயிரூபா ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கடையை யாராவது வித்தரலான்னு சொல்லிவிட்டு இந்த கடைக்கு நான் மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடை அந்த கதவுன தாள் உடைக்கப்பட்டிருந்தது ஸோ தீவிரவாதிகள் யாராவது உள்ளே உள்ள தான் நான் உள்ளே போனேன் போனால் உடஞ்சி கிடந்த அந்த கடையில் எதுவுமே சேதாரம் எதுவுமே ஆகலை சர்க்கரை டப்பாவுக்கு கீழே பத்தாயிரரூபா இருந்ததுயா என் பேரனை காப்பாற்றினா எனக்கு ஐயாயிரூபா போதும் பத்தாயிரரூபா இருந்தது நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் இந்த கடையை யாராவது வித்தரலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் கடவுள் இருக்கிறனால தான் அங்கே ரூபாய் இருந்துச்சு அதில் ரூபாய் எடுத்துகிட்டு போய் என் பேரனுக்கு செலவு பண்ணேன் மீதி செலவுகள்லாம் வச்சு இங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நல்லபடியாக இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் வந்து மிக நம்பிக்கையோடு பேசினார் பணம் வச்சதே அந்த கமாண்டருங்கிறது அவருக்கு தெரியாது இவங்க தான் உடைச்சதுன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அந்த பதினைஞ்சு பேர் இருக்காங்கள்ல அத்தனை பேருமே சோல்ஜர்ஸ் எல்லாருமே கமாண்டரை பார்த்தாங்க கமாண்டர் சொல்ல வேணாங்கிற மாதிரி கண்ணாசிவு காட்டினார் அவரோட நம்பிக்கையை வீணடிச்சிட வேணாங்கிற அதோட அவங்க அங்கே குடிச்சிட்டு அவருக்கு நன்றி பாராட்டிட்டு வந்துட்டாங்க உண்மைதான் நண்பர்களே யார் ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து அதுக்கான பிராய்சத்தை தேடிக்கிறாங்களோ அவர்களை வந்து தேவை இருப்பவர்கள் சிறிதளவு தேவை இருந்தாலும் கூட அதை வந்து உற்ற நேரத்தில் செய்யும்போது சின்ன உதவியை செய்தாலும் கூட அவர்கள் உங்களை கடவுளாக பார்ப்பார்கள்ங்கிறத இந்த கதையை சொல்லக்கூடிய கருத்துன்னு நான் நம்புகிறேன் நம்ம நல்லது செய்வோம் நல்லதை விதைப்போம் நாளை இந்த சமுதாயம் உங்களையும் கடவுளாக பார்க்கட்டும் உண்மையாகவே கடவுளே நேராக வந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து இவர் கடவுளான்னு நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம் அதுக்கும் டிபேட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொல்லுவாங்க மேன் பான் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ங்குவாங்க எஸ் அது உண்மை தான் நம்ம எங்கே இருந்தாலும் நாலு பேர்த்துக்கு நன்மை செய்வோம் நல்லதே செய்வோம் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நல்ல விஷயத்தோடு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் தமிழ் பாரதி இது பட்டர்ஃப்ளை சேனல்